சாதாரணமாக இன்றைக்கு நடுத்தர வயதினருக்கு வரக்கூடிய தலைவலிக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நோய் வந்து இரத்த கொதிப்பு நோய் இன்றைக்கி பல்வேறு இளைய சமுதாயத்தை வந்து தாக்கக்கூடிய மிக முக்கியமான நோய் கூட்டங்களை வந்து தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நோய் வந்து ஹைப்பர் டென்ஷன் அதற்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் கில்லிங் டிசீஸ் அப்படிம்பாங்க அமைதியாக இருக்கும் அப்படி ஒரு நோய் இருக்கிறதாவே தெரியாது திடீர் என்ன பார்த்தோம்னா மூளையில் கசிவு இல்லைனா மாரடைப்பு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கூட உண்டாக்கிரும் அந்த இரத்த கொதிப்பு நோயை கொஞ்சம் ஆரம்பத்திலேயே கண்டறிவதற்கான ஒரு முக்கியமான ஒரு குறிகணம் வந்து ஒரு ஹெட் தான் ஒரு தலைவலிக்கிறது காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு உற்சாகம் இல்லை நல்ல ஒரு உறக்கம் தான் உறங்கினேன் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் வந்து எந்த விதமான ஒரு தடங்கள் இல்லாமல் நல்ல ஒரு தூக்கம் தூங்கி இருந்தால் கூட காலை எழுந்த உடனே பின் பிடரி எல்லாம் தலைவலிக்குது இல்லைனா வந்து தலைவலியோடு ஒரு சின்ன குமட்டலும் இருக்கிறது காலையில் அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டியது நம்மளுடைய இரத்த கொதிப்பை நிறைய நேரங்களில் வந்து இரத்த கொதிப்பை சோதிப்பதுங்கிறது வந்து ஒரு நோய் நேரத்தில் மட்டுமோ இல்லைன்னா ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக போகும்போது மட்டும் ஒரு அவசர கதியில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய ஒரு வேலை பாரம்பரியமாக நம்ம அப்பாவுக்கு இரத்த கொதிப்பு இருக்குது நம்ம அம்மாவுக்கு இரத்த கொதிப்பு இருக்குது நம் மூத்த சகோதரருக்கு இரத்த கொதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நாம் அவ்வப்போது நம்மளுடைய இரத்த அழுத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து கொள்ளணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியும் நெரிசலும் கூச்சலும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த நெரிசல்லையும் கூச்சல்லையும் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய் வந்து இரத்த கொதிப்பு அந்த இரத்த கொதிப்பினுடைய ஒரு அடையாளமாக ஒரு குறிகுணமாக தெரிகிறது வந்து இந்த ஒரு தலைவலி ஸோ இந்த தலைவலிக்கு இந்த மாதிரி இரத்த அழுத்தத்தினால அதிக இரத்த கொதிப்புனால வரக்கூடிய தலைவலிக்கு எப்படி ஒரு வாழ்வியல் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா முதல் விஷயம் வந்து ஒரு நல்ல நேர்த்தியான தடங்கள் இல்லாத உறக்கம் இன்றைக்கு பல நபர்களும் வந்து நம்ம வேலை குறித்து என்னுடைய பணியே இரவு ரெண்டு மணி வரைக்கும் வேலை இருக்குது நான் வீட்டுக்கு வந்து தூங்கும் பொழுது நாலு மணி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க என்னுடைய பணியே இரவு நேரத்தில் தான் பகலில் நான் தூங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க சில பேருக்கு எனக்கு பணி நிமித்தம்லாம் இல்லை ஆனால் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கம் வருவதற்கே எனக்கு ரெண்டு மூணு மணி நேரம் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க சில பேருக்கு நான் படுத்த உடனே உறங்கி கொள்கிறேன் ஆனால் தூங்கி ஓரிரு மணி நேரத்திலே பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்து எண்ணங்கள் ஓடுற மாதிரி வந்து டக்குன்னு நான் முழிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இதில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நாம் சேர்க்கக்கூடிய உப்பு நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா சாப்பாட்டில் நேரடியாக போடுற உப்பு மூலமாக தான் உப்பு நிறைய உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இன்றைக்கு துரித உணவுகளில் எங்கே போய் ஒரு நீங்கள் ஒரு கேக் சாப்பிட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு டெட்ரா பேக்கில் அடைத்து எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லை என்று விளம்பரப்படுத்தப்பட்டு இருந்தால் கூட அந்த குளிர்பானத்தில் கூட உப்புக்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் எந்த பொருள் கெடாமல் இருக்கணும் ஆனால் ரெடி டு ஹீட்டாக தேவைப்படும் போது டக்குன்னு சூடாக்கி சாப்பிடணும்னு விற்பனைப்பு செய்யக்கூடிய அத்தனை உணவுகளிலும் ஏதாவது ஒரு ஒரு வகையான உப்புக்கள் ஒளிந்திருக்கும் இந்த உப்புக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் சேர்றது கூட நமக்கு இரத்த கொதிப்பு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அந்த இரத்த கொதிப்பினால் தலைவலி வரும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் அவேர்னஸ் இருக்குது எங்கே போனாலும் ஓ இதில் சுகர் நிறையா இருக்கா அப்போ வேண்டாம் சுகர் நிறையா இருக்காங்கிற புரிதல் வந்து இருக்குது உடனே எடுத்து பேக் எடுத்து பிரித்து பார்த்து அதில் சுகர் எந்த பர்சன்டேஜ் இருக்குன்னா பார்க்குறாங்க ஆனால் அதே நபர்கள் வந்து எவ்வளோ உப்பு இருக்குங்கிறத ரொம்ப அலட்சியமாக விட்டுறாங்க ஏன்னா ஒரு பொருளை வந்து ஒரு கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக சேர்க்கக்கூடிய எல்லா உப்புக்கள்லேயும் சோடியம் வந்து ஒளிந்திருக்கும் அதனுடைய பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு தேவையான அளவு விட கூடுதலாக இருக்கிறதா அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் போய் வெள்ளரிக்காயில் நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றது இல்லைனா ஏதாவது ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுன்னு எடுக்கும்போது ஒரு நாளைக்கான தேவைக்கு அதிகமாக அந்த சோடியம் உப்பு உள்ளே சேர்ந்து அதன் மூலமாக இரத்த கொதிப்பு முப்பத்தஞ்சு அஞ்சு வயதுலேயே வரும் அதில் வந்து நமக்கு வந்து தலைவலி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி எந்த காரணத்தினால் இரத்த கொதிப்பு கூடுகிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையாக நம்ம முயற்சி எடுக்கணும் அந்த இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தாமல் தலைவலிக்கு மட்டும் வழி மாத்திரை எடுப்பதோ தலைவலி வராமல் நான் வந்து பார்த்து கொள்வேன் நினைக்கிறதோ சாத்தியமே இல்லாதது ஸோ இப்படி முதல்ல அதை கட்டுப்படுத்தி கொள்ளணும் சரி அதை தாண்டி தலைவலி வந்துருச்சு அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்துகளோடு சேர்ந்து இந்த இரத்த கொதிப்பு மருந்துகளோடு சேர்ந்து தலைவலி வராமல் இருக்க தினம் வந்து காலையில் நம்ம நல்லா வந்து முருங்கை கீரை சூப்பு சாப்பிடலாம் முருங்கைக்கீரையை வந்து நல்லா வேக வைத்து அந்த கீரையில் சாதாரணமாக நம்ம சூப்பு செய்கிறோம் இல்லையா அந்த காய்கறி சூப் மாதிரி அந்த காய்கறிகளுக்கு பதிலாக முருங்கைக்கீரையை போட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அந்த சூப்பை வந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வரலாம் அது இரத்த கொதிப்பையும் குறைக்கும் அதில் சேர்க்கக்கூடிய பூண்டு வெங்காயம் இதெல்லாம் இரத்த குதிப்புக்கு பின்னணியில் ஒருவேளை ரத்த கொழுப்பு இருந்ததுன்னா அதை குறைக்கும் எல்லாத்தையும் தாண்டி பித்தத்தை சீர்படுத்தி தலைவலி வராமல் இருப்பதற்கும் உதவியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ரத்தக் குதிப்பினால் வரக்கூடிய தலைவலிக்கு இன்னொரு ரொம்ப ஒரு எளிய மருந்து வந்து தாமரை பூ கோயில்களில் இறைவனுக்கு படைப்பதற்காக கொடுக்கக்கூடிய அந்த வெள்ளை தாமரை பூனுடைய இதழ்களை நம்ம பூவை வாங்கிட்டு வந்து அந்த பூ இதழ்களை நல்லா பிரித்து அதை வந்து ஒரு நல்ல வீட்டிலையே வந்து வெயில் நேரடியாக படாத நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கொள்ளணும் அந்த தாமரை இதழ் பொடிக்கு கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்து கொள்ளணும் இந்த சீரகத்தையும் தாமரை பொடியும் சேர்த்து அந்த பொடியை வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து காலையிலையும் மாலையிலையும் சாப்பாட்டுக்கு முன்னதாக எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த இரத்த கொதிப்புக்கும் அது ஒரு துணையாக இருக்கும் அதோடு சேர்ந்து அதனால் வரக்கூடிய தலைவலி வராமல் இருப்பதற்கும் உதவியாக இருக்கும் இது தவிர இந்த இரத்த கொதிப்பு நோயில் வரக்கூடிய தலைவலிக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் வந்து மன அழுத்தம் பல்வேறு நபர்களுக்கும் இரத்த கொதிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கிறது வந்து உறக்கமின்மையோடு சேர்ந்து மகிழ்ச்சியின்மையும் தான் அப்போ அதற்குரிய வாழ்வியலையும் நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும் நமக்கு டென்ஷனாக இருக்குது பதட்டம் இருக்குது எனக்கு என்ன செய்கிறது வேலைக்காக நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்க வேண்டியிருக்கு இரவு தூக்கம் இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணங்களை முன்னிறுத்தி முன்னிறுத்தி நம்ம நோயை வந்து தள்ளி போட்டுக்கொண்டே வந்தோம் அப்படின்னா இன்றைக்காவது ஒரு நாள் அந்த நோய் வந்து ஒரு இர்ரிவர்சபிள் டேமேஜ் அப்படிமாங்க மீண்டு எடுக்க முடியாத ஏதாவது மருந்து சாப்பிட்டு குணப்பட்ட முடியாத ஒரு நோயை வந்து நமக்கு கொடுத்து விடும் அதனால் அதற்கு இடம் கொடுக்காமல் அதற்கான நோய்க்கான காரணங்களை தவிர்ப்பதற்கு அதனால் சில பொருளாதார இழப்புகள் இருக்கலாம் அதனால் சில மகிழ்ச்சிக்குரிய இழப்புகள் கூட இருக்கலாம் அந்த இழப்புகளிலிருந்து வெளியே வந்து வந்தால் தான் இந்த நோயினுடைய தீவிரம் வராமல் இருக்கும் அதை ஒட்டிய தலைவலி இருக்கும் வராமல் இருக்கும் தலைவலியை வந்து நம்ம எப்பொழுதும் வந்து ஒரு பல நேரங்களில் அலட்சியப்படுத்திடுவோம் நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மதிய நேரத்தில் நம்ம வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம் லேசாக தலைவலிக்குது அப்படின்னா உடனே எல்லாரும் சொல்கிறது என்ன ஒரு கப் காஃபி கொண்டாங்க அந்த காஃபியை குடித்தா தலைவலி போயிடுது அப்படின்றோம் இதே வந்து ஒரு என்றைக்காவது ஒரு நாள் நடந்து அதன் மூலமாக அந்த தலைவலி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை தினம் தினம் காலையிலையும் சாயந்தரமும் எனக்கு தலைவலி வரும் நான் தலைவலி வரும்போதெல்லாம் நான் அந்த மாதிரி ஒரு மாத்திரையை போட்டு ஒரு காஃபி குடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு இரத்த கொதிப்பை நம்ம சாதாரணமாக ஒரு மருத்துவர்கிட்ட போய் நம்ம இருந்து பார்த்து நின்று பார்த்து இந்த இரத்த கொதிப்பினுடைய அளவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால் இந்த தலைவலி ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக வாழ்வியலை மாற்றி கொண்டு தான் ஆகணும் உறக்கம் இல்லைன்னா அதை சரி பண்ணிக்கணும் மன மகிழ்ச்சி இல்லை வேலை நம்ம ஒரு கடினமான வேலை காலையிலேருந்து எட்டு ஒன்பது மணி நேரம் வேலை செய்யலாம் ஆனால் அந்த எட்டு ஒன்பது மணி நேரம் செய்கிற வேலையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் அது என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு எழுத்து பணியாக இருக்கலாம் ஒரு கலை பணியாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு உடல் உழைப்பு சார்ந்த பணியாக இருக்கலாம் அந்த செய்கிற வேலையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் அந்த வேலை செய்கிறதுலே ஒரு சந்தோஷமா ஒரு ஆரவாரமான உற்சாகத்தோடு அந்த வேலை செஞ்சோன்னா அதில் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் வந்து நோயாக மாறாது ஆனால் அந்த பணி ஏண்டா செய்கிறோம் ஏண்டா இதில் வந்து மாட்டிக்கிட்டோம் ஏன் இப்படி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு சலிப்புடனையே அந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகள் வந்து சின்ன வேலையாக இருந்தாலும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அதை தொடர்ந்து இரத்த கொதிப்போ இரத்த கொதிப்பை தார்ந்த தலைவலியோ வருவதற்கான காரணமாக இருக்கும் ஸோ மன மகிழ்ச்சியை நாம் வந்து நிலைப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான வாழ்வியலை செதுக்கணுமோ அதை செய்யணும் அதுக்கு ரொம்ப ஒரு எளிய பயிற்சி என்ன அப்படின்னா மூச்சு பயிற்சியில் சீத்தளி பிரணாயாமம் அப்படின்னு இருக்கு சீத்தளி பிராணாயாமங்கிறது என்னென்னா நாக்கு வழியாக மூச்சை இழுத்து மூக்கு வழியாக வெளியிடுறது நாக்கை சுருட்டி இந்த மாதிரி அப்படின்னு எடுத்து மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை விடுவாங்க இது சீத்தளி பிராணாயம்னு ஒரு சா ஒரு யோகாசனம் தெரிந்த ஒரு பிராணாயமம் தெரிந்த பயிற்சியாளர் ஒரு பதினைந்து நிமிடத்தில் கற்றுக் கொடுக்க முடியும் இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பதினஞ்சு தடவை சாயந்தரம் ஒரு பதினஞ்சு தடவை உணவுக்கு முன்னாடி நாக்கை சுருட்டி மூச்சு இழுத்து மூக்கு வழியாக மெதுவாக மூச்சை வெளிவிடக்கூடிய இந்த பயிற்சியை செய்துகிட்டே வந்தோம் அப்படின்னா இரத்த கொதிப்பினால் வரக்கூடிய ஒரு தலைவலியும் நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து தலைவலியை சாதாரணமாகவும் எடுக்கக்கூடாது ரொம்ப பெரிய கட்டிகளாக இருக்குமோ என்னமாவது பிரச்சனை பெருசாக வந்துடுமோன்னு நினச்சி பயப்படவும் வேண்டியதில்லை என்ன குறித்த காரணம் தெரிஞ்சுட்டு அதை ஒட்டுமொத்தமாக புரிந்து அவர் மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை அவர் பெரிய தலைவலிக்கு பெரிய டாக்டர் அப்படின்னு அந்ததுக்கு போய் தலைவலி மாத்திரையை மட்டும் நான் காலையில் நைட்டும் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படி இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதற்கான வாழ்வியல் வேணும் அதற்கான உடல் பயிற்சி வேணும் அதற்கான மூச்சு பயிற்சி வேணும் தேர்ந்தெடுத்த உணவுகள் இருக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சு செஞ்சோன்னா நிச்சயமாக நலம் நம் வாழ்வில் இட்டு இருக்கும்